பிரைஸ் லார்ட். ஒரு சின்ன செய்தி ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். மனிதன் பார்க்கும் விதமாய் கர்த்தர் உன்னை பார்ப்பதில்லை. மனிதன் கூட்டத்தில் ஒருவனாய் உன்னை பார்க்கிறான், கர்த்தரோ அந்த கூட்டத்தின் தலைவனாய் உன்னை பார்க்கிறார். அதாவது 1000 உறவுகள் இருந்தும் நீங்க தனியா ஒரு அனாதையை போல நீங்க இன்னைக்கு உணரலாம். உங்களுடைய வருத்தங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லாத ஒரு அனாதையை போல நீங்க உணரலாம். என்னெல்லாம் கர்த்தருக்கு தெரியுமா, என்னெல்லாம் அவர் பாப்பாரா, என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரான்னு நீங்க நினைக்கலாம். மனுஷங்க கூட்டத்தில் ஒருவனாய் உங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனால் கர்த்தர் அந்த கூட்டத்திலும் உங்களை தனித்து அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர். ஆமாங்க, அநேகருக்கு உங்களுடைய முரட்டு குணம் தெரியும், ஆனால் அதன் பின்னாக ஒளிந்திருக்கும் அந்த குழந்தைத்தனம் கர்த்தருக்கு தான் தெரியும். அநேகருக்கு உங்களுடைய சிரிப்பு தெரியும், ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாக ஒளிந்திருக்கும் அந்த கண்ணீர் கர்த்தருக்கு தான் தெரியும். மனுஷன் உங்களுடைய சிரிப்பை கண்ணீராய் மாற்றுவான், ஆனால் கர்த்தரோ அந்த கண்ணீரை சிரிப்பாய் மாற்றுகிறவர். ஆமாங்க, உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். மனுஷன் உங்களுக்கு நன்மை செய்வதை நிறுத்தி கொண்டாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வதை ஒருபோதும் நிறுத்தி கொள்ளாத தேவன். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைங்க உங்களுக்கு நன்மை செய்வதை நிறுத்திக்கிட்டாலும், அல்லது தாய் தகப்பன் உங்களுக்கு நன்மை செய்வதை நிறுத்தி கொண்டாலும், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் இல்லாம நீ எப்படி வாழ்ந்துருவ பார்த்தரலான்னு நினைக்கும் பொழுது கர்த்தரும் உன்னை நினைத்தார். ஆமாங்க, மனுஷர்களுடைய கரங்கள் உங்களுக்கு முடக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களுக்கு விரிக்கப்படும். அப்படியே மனுஷனுடைய கரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் அது கடன், ஆனால் கர்த்தருடைய கரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் அது அன்பளிப்பு. ஆமாங்க, அதாவது நல்லா கவனிங்க, திரளான கூட்டத்துல இஸ்ரவேல் என்னும் அந்த திரளான கூட்டத்தில் ஒருவனாய் யோசுவாவை பார்த்தார்கள், ஆனால் கர்த்தரோ அந்த கூட்டத்தின் தலைவனாய் யோசுவாவை பார்த்தார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் யோசுவாவின் வயதை பார்த்தார்கள், கர்த்தரோ அவனுக்குள் இருக்கும் விசுவாசத்தை பார்த்தார். ஆமென். அதாவது அந்த கூட்டம் அவனை அற்பமாய் பார்த்தது, ஆனால் அற்பமாய் பார்த்த அந்த கூட்டத்திற்கு யோசுவா அநேக அற்புதங்களை செய்கிற ஒரு தலைவனாய் கர்த்தர் உயர்த்துகிறார். உங்களுடைய வாழ்நாட்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இருந்த வண்ணமாய் இருப்பதில்லை. கர்த்தர் மனுஷனை போல் உங்களை பார்ப்பதில்லை. கர்த்தர் பார்க்கும் விதம் வேறு, மனிதன் பார்க்கும் விதமும் வேறு. சரிங்களா? God bless you.